Hey friends, we are going to talk about Dfx technology light automation products. So, we are going to explain this company engineer, Mr. Albert, and we are going to explain this. இப்ப நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா டே நைட் சென்சார். இப்ப டே நைட் சென்சார்ல இந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா லைட் ஆன் பண்ணி விட்டுரும், த்ரோட் அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டே நைட் சென்சார் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா ஆன் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 6 மணில இருந்து 2 hours, 3 hours, 4 hours அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் வரைக்கும் ஆன் ஆகும், அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் இப்ப நம்ம மைக்ரோவேவ் சென்சார் பத்தி பாக்கலாம். மைக்ரோவேவ் சென்சார்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பிஏஆர் டெம்பரேச்சர் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இன்னொன்னு வந்து வேவ வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இதுல இதுல இன்டோர் அவுட்டோர்னு 2 இருக்கு. டெம்பரேச்சர் வச்சு கண்ட்ரோல் பண்றதுல இது வந்து அவுட்டோர் யூனிட், இது வந்து இன்டோர் யூனிட். இது வந்து வேவ வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மூவ்மெண்ட்ஸ். இது மூணுமே மைக்ரோவேவ் சென்சார்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சென்சாரும் டச் சென்சார் பத்தியும் பாத்திரலாம். இப்ப இதுதான் ஸ்டெப் சென்சார். இது ஸ்டெப் சென்சார் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்க்கும் வச்சிட்டோம் அப்படின்னா நீங்க நடக்கும் போது லைட் எரியும், அதான் இந்த ஸ்டெப் சென்சாரோட ஒர்க். இது டச் சென்சார் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீட்டு கேட்டு இல்லைன்னா நம்மளோட ஷட்டர் லாக் இருக்கும்ல ஷாப்போடது, அந்த லாக்ல வந்து இந்த இதை சென்சார் கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கேட்டையோ ஷட்டரையோ தொடும் போது உங்களுக்கு லைட் எரியும் இல்லைன்னா அலாம் அடிக்கும். இப்போ நம்ம லைட் ஆட்டோமேஷன் ப்ராடக்டோட டெமோஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டே நைட் சென்சாரோட டெமோ பார்க்க போறோம். டே நைட் சென்சார் வந்து இந்த லைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டே நைட் சென்சாரோட லக்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த பிளாக் கலர் கேரி கவர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த லக்ஸ கம்மி பண்றதுக்கு இந்த கேரி கவர் யூஸ் பண்ணி லக்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இந்த லைட் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்ப இந்த கேரி கவர் நம்ம ரிமூவ் பண்ற வரைக்கும் இந்த லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இப்ப நெக்ஸ்ட் இப்ப இந்த கேரி கவர் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இதுல இன்னொரு டைப் இருக்க டே நைட் சென்சார் பாத்தீங்க அப்படின்னா லக்ஸ் கண்ட்ரோல் பண்ணோடனே த்ரோ இது ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்குங்களா, இதுல வந்து டைம் செட் பண்ணிக்கோங்க இன்பில்டா உங்களுக்கு 2 hours, 3 hours, 4 hours அப்படின்றத வந்து இதுல செட் பண்ணிக்கலாம். இந்த டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் வரைக்கும் இது எரிஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் சென்சார் பத்தி பார்க்க போறோம். இப்ப மைக்ரோவேவ் சென்சார்ல இது ரெண்டு இங்க இருக்கும் இங்க இருக்கும் வந்து பிஏஆர் பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகும். பிஏஆர்ன்றது வந்து நம்மளோட டெம்பரேச்சர் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம். இது அவுட்டோர் யூனிட். அவுட்டோர் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா 80 டெம்பரேச்சர்ஸ் வரைக்கும் நம்ம ஒர்க் ஆகும். இது வந்து 60 டிகிரிஸ் வரைக்கும் நமக்கு ஒர்க் ஆகும். இது வந்து மைக்ரோவேவ்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளோட மோஷன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா, இது மூணுமே மோஷன் டிடெக்ஷன் மைக்ரோவேவ் சென்சார். இப்ப நம்ம மைக்ரோவேவ் சென்சாரோட டெமோ பார்க்க போறோம். இப்ப இந்த மைக்ரோவேவ் சென்சாரோட லைட் கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த நம்ம இங்க மூவ்மெண்ட் இருக்குன்றதுனால இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்ப இங்க மூவ்மெண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்கும்போது இந்த லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இப்ப மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறத பாத்துக்கலாம். இப்ப லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப லைட் மூவ்மெண்ட் கொடுக்க போறோம். இந்த டச் சென்சார்ல வந்து இந்த லைட்டை நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த டச் சென்சாரோட இந்த மாதிரி ஒரு ஒயர்ல ஒரு ராட் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இது மூலமா தான் நம்மளோட ஷட்டர் இல்லைன்னா நம்ம வீட்டு கேட்டு அதை வந்து யாராவது டச் பண்ணாங்க அப்படின்னா அலாமோ லைட்டோ எரியும். இப்ப இந்த இதை ராட டச் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இங்க அலாரம் இருந்துச்சுன்னா அலாரம் அடிக்கும், லைட் இருக்கிறதுனால இங்க லைட் எரியுது. அகைன் இந்த லைட்டை திரும்பி டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி அலாரம் வந்துச்சுன்னா அலாரம் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, வீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் சென்சாரோட டெமோ பார்க்க போறோம். இப்ப ஸ்டெப் சென்சாரோட ஆன் பண்ண போறோம். இப்ப ஸ்டெப் சென்சார் ஆன் ஆனோட இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப நம்ம மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இப்ப நம்ம மூவ்மெண்ட் அவே போயிட்டோம் அப்படின்னா லைட் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு. சோ இந்த லைட் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கம்பெனில எவ்வளவு பிரைஸ் அப்புறம் வாரண்டிஸ் இருக்கு? இப்ப பிரைஸ் பாத்தீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு 500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1,000-1,500 அந்த ரேஞ்சில் வரைக்கும் உங்களுக்கு போகும்.